हाय सबिता फर्स्ट चैप्टर इनपुट आउटपुट अनालिसिस एंड देन मैट्रिक्स ऑफ इन्वर्सन मेथड एलामे ओरलव कंप्लीट पनीटो चला इंपॉर्टेंट सम्स इरुके टू मार्क क्वेश्चन दा और थ्री टू मार्क क्वेश्चन मट इनकी पाकपर इूणुमे रे इंपार्ट कोशन डिटर्मिनेंट यूस पड़ी एपड़ी एक्सोड वैल्यूस फाइंड आउट पड़पा इनकी क्लास पाकपर फर्स्ट सम पारें साल टू एक्स थ्री फोर वन सिक्स वन टू सेवन इज ईक्वल टू जीरो साल एक्सोड वैल्यू फाइंड आउट पड़पर नमक वाले डिटर्मिनेंट मेथड अप्ले पड़ेंगे अब फर्स्ट टर्म अब टू इंटू विटरी वन सिक्स टू सेवन अत माइन प्लस माइनसा अक्स इंटू अं कालम रो रे विटिंग फोर सिक्स वन सेवन प्लस लास्ट टर्म थ्री इंटू फोर वन वन टू is equal to 0. இப்போ உள்ள டம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. So 2 into 7 ones are 7 minus 12. அடுத்து minus x into 7 fours are 28 minus 6. அடுத்து plus 3 into 4 twos are 8 minus 1 is equal to 0. இப்போ எல்லாத்தையும் சப்ராக்ட் பண்ணுங்க. 7 minus 12 minus 5 minus x into 28 minus 6 na 22 plus 3 into 7 is equal to 0. Apo minus 10 minus 22x plus 21 is equal to 0. X oda value na namakku theva constant ellathayume andha side kondu poikalam illa inge irundhe subtract pannikonga minus 22x appadi vechukalam 21 ले 10 போகணும் அப்ப plus 11 is equal to 0 இப்போ x ஓட வேல்யூ தேவை so minus 22x is equal to minus 11 minus 2 சைடு கேன்சல் பண்ணுங்க x equal to 11 by 22 1 11 are 11 2 11 are 22 so x is equal to 1 by 2 சால்னால x ஓட வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணனும் so x ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு அடுத்த சம் பாருங்க 7 second sum 7 4 11 minus 3 5 x minus x 3 1 is equal to 0 ஒரு டம்ல மட்டும் x வச்சு பாத்தோம் இங்க இப்ப ரெண்டு டம்ல ரெண்டு ரோலையும் x ஓட வேல்யூஸ் கொடுத்திருக்காங்க எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் 7 7 into என்ன டம் வரணும் காலம் ரோ ரிமூவ் பண்ணிருங்க 5 x 3 1 minus 4 into minus 3 x minus x 1 plus 11 into minus 3 5 minus x 3 is equal to 0 appo 7 into 5 minus 3 x minus 4 into minus 3 மைனஸ் இங்கே ஏற்கனவே மைனஸ் தான் போடுவோம் இங்கே ஒரு மைனஸ் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் லெவன் இன்ட்டு மைனஸ் நைன் இங்கே மைனஸ் ஏற்கனவே போடுவோம் இங்கே ப்ளஸ் தான் இருக்குது சாரி மைனஸ் தான் இருக்குது அப்போது ஃபைவ் இன்ட்டு எக்ஸ்னா ஃபைவ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ செவன் செவனை உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள் செவன் ஃபைவ் சார் தேர்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஒன் எக்ஸு மைனஸ் ஃபோர் இன்ட்டு ஃபோரை உள்ள மல்டிப்ளை பண்ணிடுங்க மைனஸ் ஃபோரை மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் டுவெல் மைனஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் லெவன் இன்ட்டு மைனஸ் நைன்னா மைனஸ் நைன்டி நைன் மைனஸ் ப்ளஸ் ஃபிஃப்டி ஃபைவ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அடுத்த டேம் இப்போ லைக் டேம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும் இங்கே தேர்ட்டி ஃபைவ் இருக்குது ப்ளஸ் டுவெல் மைனஸ் நைன்டி நைன் இருக்குது எக்ஸ் டேம்லாம் முதல்ல எக்ஸ் ஸ்கொயர் டேம் பாருங்கள் மைனஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ஃபிஃப்டி ஃபைவ் எக்ஸ் மைனஸ் டுவெண்ட்டி ஒன் எக்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ்ல டுவெண்ட்டி ஒன் போகும் தேர்ட்டி ஃபோர் ப்ளஸ்ஸா மைனஸா தேர்ட்டி
அப்ப plus 34x அடுத்த டம் கான்ஸ்டன்ட் டம்ஸ் பாருங்க plus 35 plus 12 அப்ப என்ன டம் கிடைக்கும் 47 35 plus 12 னா 47 99 ல 47 போகணும் அப்ப 52 minus 52 is equal to 0 இப்போ minus ஆல ஃபர்ஸ்ட் எல்லா டம்ஸையுமே டிவைட் பண்ணலாம் minus ஆல டிவைட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் divided by minus னா 4x square minus 34x plus 52 is equal to 0 இப்போ எல்லா டம்முக்கு என்ன டம் காமனா இருக்கோ அதால டிவைட் பண்ணிக்கலாம் எந்த டம் காமனா இருக்கு 2 ஆல டிவைட் பண்ணலாமா so divided by 2 அப்ப என்ன கிடைக்கும் 2x square minus 17x plus 52 2 ஆல டிவைட் பண்ணுங்க 12 ஆம் சாரி 2 2 சார் 4 27 கிடைக்குமா 52 2 ஆல டிவைட் 2 2 சார் 4 12 6 2 சார் 12 26 is equal to 0 அப்ப ஒரு என்ன டம் கிடைக்கு ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மட்ல நமக்கு கிடைக்கு இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி x என்ன டம்ஸ் னு ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணனும் 2x ஸ்கொயர் minus 17x plus 26 is equal to 0 எப்போதுமே இந்த கான்ஸ்டன்ட் டம்மையும் இதையும் மல்டிப்ளை பண்ணனும் 26 into 2 50 2 கிடைக்குமா மல்டி 52 மல்டிப்ளை பண்ணா 52 ஆட் பண்ணா 17 எந்த ரெண்டு நம்பர்னு பார்க்கணும் 17 ரெண்டு டம்மு 10 ஐயும் 7 ஐயும் ஆட் பண்ணா 17 தான் ஆனால் 52 வராது அடுத்து 17 தானே அடுத்த வேல்யூ பாருங்க 27ல 7 போட்டாலும் 27 2 சார் வராது எந்த டம் உங்களுக்கு ஃபேக்டரைசேஷன் மெத்தடை அப்ளை பண்ணுங்க ஃபேக்டரைசேஷனில் மல்டிப்ளை பண்ணால் 52 ஆட் பண்ணால் மைனஸ் 17 கிடைக்கணும் மைனஸ் 17 ரெண்டு டேர்மை மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எழுதுங்க ஃபேக்டரைசேஷன் மெத்தட் அப்ளை பண்ணி எக்ஸோட வேல்யூ என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் என்னன்னு சொல்லுங்கள் எக்ஸோட வேல்யூ மட்டும் அடுத்து தேர்ட் ஒன் பாருங்க ஃபைண்ட் லேம்டா இஃப் த மேட்ரிக்ஸ் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க ஹேஸ் நோ இன்வர்ஸ்ன்னு கொடுத்தாச்சு இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் 2 மார்க்லேயும் சரி 5 மார்க்கில் கூட சில சமயம் கேட்கலாம் ஃபைண்ட் லேம்டா லேம்டாவோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க எப்படி நமக்கு எக்ஸ் கொடுத்தாங்களோ அதே மாதிரி ஆனால் இதுக்கு முன்னாடி சால்விங் எக்ஸில் டிட்டர்மினன்ட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு கொடுத்துருந்தாங்க ஆனால் இங்கே டிட்டர்மினன்ட் வேல்யூ ஈக்குவல் டு ஜீரோன்னு இல்லாமல் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க என்ன கண்டிஷன் பாருங்கள் லேம்டா ஹேஸ் நோ இன்வர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இன்வர்ஸ் எப்போ எக்ஸிஸ்ட் ஆகும் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஜீரோ மாடலஸ் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ மீன்ஸ் ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆர் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் மாடலஸ் ஆஃப் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோனா தான் ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும் கண்டிஷன் படிச்சிருக்கோம் சிங்குலர் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸில் இன்வர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ மீன்ஸ் ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் சப்போஸ் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால் ஏ இன்வர்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இங்கே அதே மாதிரி தான் ஹேஸ் நோ இன்வர்ஸ்னு கொடுத்துருக்காங்க அப்போ டிட்டர்மினன்ட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு நம்ம அச்சீவ் பண்ணிக்கணும் மிஸ் கொஷினில் தான் கொடுக்கல இல்லை நம்ம போடவா என்னன்னு கேட்கக்கூடாது அப்போ 1 1 3 2 லேம்டா 4 9 7 11 இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ நான் ஏன் எழுதியிருக்கேன் லாம்டா ஹேஸ் நோ இன்வர்ஸ் தட் மீன்ஸ் த டிட்டர்மினன்ட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இப்போது வழக்கம் போல் நம்ம செய்கிற மெத்தட் 1 × λ 4 7 11 மைனஸ் 1 × 2 4 9 11 ப்ளஸ் 3 × 2 λ 9 7 இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ 1 × 11 λ மைனஸ் 28 minus 1 × 22 − 36 plus 3 × 14 − 9 λ is equal to 0 இப்போ 1 வச்சு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அதே டம் தான் minus 28 minus உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா minus 22 plus 36 plus 14 × 3 52
அடுத்து 27 லாம்டா இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ லாம்டாவெல்லாம் ஒன்று கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் எல்லாவும் தனியாக ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் மைனஸ் 27 + 11, மைனஸ் 27 - 11 ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைன். அப்போ 16 கிடைக்குமா? மைனஸ் 16 லாம்டா. அடுத்த வேல்யூ பாருங்கள் 50. இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 50. அடுத்து 36 - 52 138 = 0. நமக்கு லாம்டாவோட வேல்யூ தான் தேவை. 16 லாம்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 138. ஸோ லாம்டா இஸ் ஈக்குவல் டு 138/16. செகண்ட் டேபிளால் கேன்சல் பண்ணலாம். 8 2 16, இங்கே 10 2 சார், இல்லை 5 2 6 2 சார் 12, ரிமைனிங் 1, 9 2 சார் 18, 69/8. இதையும் நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சால் பண்ணலாம். ஸோ லாம்டாவோட வேல்யூ ஈக்குவல் டு 0 தான். ஆனால் என்ன கண்டிஷன் எடுத்து பார்த்தோம்? இந்த மேட்ரிக்ஸ் ஹேஸ் நோ இன்வர்ஸ், அப்போ டிட்டர்மினன்ட் வேல்யூ ஈக்குவல் டு 0. எப்போ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும்? நாட் ஈக்குவல் டு 0னா இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ்லேருந்து ஃபஸ்ட்டு பேஜ் நம்பர், உங்களோட புக் எடுத்துக்கோங்க, பேஜ் நம்பர் 3லேருந்து நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட்டு மேட்ரிசஸோட டெஃபினிஷன் பார்த்தோம். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் பார்த்தோம். நீங்கள் 2 மார்க் கொஷின்ஸ் எல்லாத்துக்குமேவும் இந்த டைப்ஸ் ஆஃப் மேட்ரிசஸை பார்த்துக்கோங்க. வீக்லி டெஸ்ட் வருது, அதனால் ஃபஸ்ட்டு யூனிட் ஃபுல்லாகவே நான் போர்ஷன் கொடுத்துருந்தேன், அதுக்காக சொல்கிறேன். மேட்ரிக்ஸோட டெஃபினிஷன், ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸோட டெஃபினிஷன், டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் என்னென்ன இருக்குது, எல்லா டைப்ஸ் ஆஃப் மேட்ரிசஸையும் 2 மார்க்கில் கேட்கலாம். நமக்கு 2 மார்க் கொஷின்ஸில் வரலாம். அடுத்தது டிட்டர்மினண்ட், மைனர் கோஃபேக்டர். மைனரும் கோஃபேக்டரும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஒரு 2 மார்க் கொஷின்ஸ் தான். மைனர் கேட்கலாம், இல்லை கோஃபேக்டர்ஸ் கேட்கலாம், எதுனாலும் கேட்கலாம். அடுத்தது எவாலுவேட், இந்த மாதிரி ஒரு டேர்ம்ஸ் கொடுத்துட்டு எக்ஸோட வேல்யூ, இல்லை இங்கே லாம்டா எக்ஸ்னு கொடுக்காமல் நார்மலாக சால்னு கொடுத்துட்டு, சால்னு கொடுத்தா எக்ஸ் வேல்யூ, நார்மலாக ஒரு டிட்டர்மினன்ட் கொடுத்துட்டு வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அது 2 மார்க் கொஷின்ஸ் தான். அடுத்தது அட்ஜாயின்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ், இன்வர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். இன்வர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து 2x2 கொடுத்துருந்தா 2 மார்க் கொஸ்டின். அதே 5 மார்க் கொஸ்டின்ஸில் வேர்ட் ப்ராப்ளமாக கொடுத்துருப்பாங்க. அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் சம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆனியன் சுகர் யூஸ் பண்ணி நம்ம கேட்டிருப்பாங்க. அது பின்னாடி வரும், பார்க்கலாம். இன்வர்ஸன் மெத்தட் அப்ளை பண்ணியிருப்போம். இன்வர்ஸுக்கு எக்ஸாம்பிள் 1.16 ரொம்ப இம்பார்ட்டன்ட், 1.7 அப்படி தான். ஃபைண்ட் கே, கே கொடுத்துட்டு 10th நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஏ ஸ்கொயர் மைனஸ் கே ஏ ப்ளஸ் I2 ஈக்குவல் டு 0னு சில வேல்யூஸ் எல்லாம் நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அடுத்தது ஏபி த ஹோல் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ், அதுவும் இம்பார்ட்டன்ட் தான். அடுத்து ஒரு 2 மார்க் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஒரு 2 மேட்ரிக்ஸ் ஏபின்னு கொடுத்துட்டு இன்வர்ஸ் ஆஃப் ஈச் அதர்னு கொடுத்துருப்பாங்க. இன்வர்ஸ் ஆஃப் ஈச் அதர்க்கு கண்டிஷன் ஏபி இஸ் ஈக்குவல் டு பிஏ இஸ் ஈக்குவல் டு ஐ. 2 டேர்மை நம்ம மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் ஐன்னு தான் கிடைக்கணும். இது 5 மார்க் கொஷின்ஸாக இருந்தால் ஏபி பிஏ ரெண்டையுமே வெரிஃபை பண்ணணும். 2 மார்க் கொஷின்ஸாக இருந்தால் ஏபியை மட்டும் வெரிஃபை பண்ணால் போதும். அதுலேயும் இன்வர்ஸ் கேட்டிருப்பாங்க. இந்த இப்போ லாம்டா ஹேஸ் நோ இன்வர்ஸ், சம்டைம்ஸ் அதை 5 மார்க்லேயும் கேட்கலாம். இது இம்பார்ட்டன்ட் தான். அடுத்தது மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட். இன்வர்ஷன் மெத்தடில் எக்ஸாம்பிள் 1.21 1.22 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனியன் வீட்டு ரைஸ் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு வேர்ட் ப்ராப்ளமாக கொடுத்துட்டு நீங்கள் தான் அந்த மேட்ரிக்ஸே ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க, ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும், அதுக்கடுத்து ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி, அடுத்து இன்வர்ஷன் மெத்தடை அப்ளை பண்ணி செய்யணும். மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் அண்ட் தென் இன்னொன்று என்னது, இன்புட் அவுட்புட் அனாலிசிஸ். ஹாக்கின்ஸ் சிமன்ஸ் கண்டிஷன் வந்து 2 மார்க், ஒரு சிஸ்டம் வயபிளாக இல்லையான்னு கேட்டால் 2 கண்டிஷனை செக் பண்ணுவோம், அது 2 மார்க் கொஸ்டின். அடுத்தது 5 மார்க் என்னன்னு பார்த்தோம்னா சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. டிமாண்ட் சேஞ்சஸ் டு பிக்கு கியூக்கு இந்த வேல்யூ கொடுத்துருப்பாங்க, அது 5. அப்போ 2 5 மார்க் இருக்குது ஃபஸ்ட்டு சாப்டரில், இன்புட் அவுட்புட் அனாலிசிஸ், மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட். 2 மார்க் எது வேணாலும் நம்ம கேட்கலாம், எது வேணாலும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த மிஸ்லனியஸ் ப்ராப்ளம் இருக்குது பாருங்கள், பேஜ் நம்பர் 33 இருக்குது, சாரி 37 இருக்குது. 37 மிஸ்லனியஸ் ப்ராப்ளம்ஸ்னு ஒரு 10 ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கிற அந்த சுகர் சம் 9 10 ரொம்ப இம்பார்ட்டன்ட். 8 9 10 3 5 மார்க் கொஸ்டின்,
5 6 7 மூணுமே மேபி கேட்கலாம் 5 மார்க்லயும் இருக்கலாம் 2 மார்க்லயும் இருக்கலாம் ஃபர்ஸ்ட் சம்மும் தேர்ட் சம் ஃபோர்த்து சம் இது ரெண்டுமே 2 மார்க் क्वेश्चन இம்பார்ட்டன்ட் 2 மார்க் அதுல ஃபர்ஸ்டும் 4ம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 ல இருந்து 10 வரைக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் இன்னைக்கு ஹோம்வொர்க் இந்த மிஸ்செல்னியஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்குல அது எல்லாத்தையும் சால்வ் பண்ணி ஆன்சரை சென்ட் பண்ணுங்க எதுவும் டவுட்னா கேட்டுக்கலாம் ஸோ ஹோம்வொர்க் மிஸ்செல்னியஸ் ப்ராப்ளம்ஸ் மட்டும் எக்ஸாமுக்கு படிச்சுக்கோங்க ஃபஸ்ட் சாப்டர் ஃபுல்லாக வேணும் தான் டெஸ்ட் போஸ்ட் தேங்க்யூ